சென்னையில பிறந்து வளர்ந்தது சென்னை தான். சென்னை தானா? ஆமா. சரி ஓகே. இந்த தொழில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 25 வருஷமா இருக்கு ஆட்டோ ஓட்ட. 25 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்களா? சூப்பர் தான். ஆனா இந்த சென்னை வந்து வந்தவரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்றாங்க. சரியா வந்து வந்தவர்கள் வாழ வச்ச இடம் தான். எவ்வளவு மாநில எவ்வளவு வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் சென்னையில வந்து இப்போ வெளி மாநிலத்துல வந்தவங்க இருக்காங்க, வெளி ஊர்ல இருந்து நாட்டுல வந்து இருக்கிறாங்க. அந்தவங்கள சென்னை வாழ வச்சிருந்தாரு. சென்னை ஒரு பெரிய நகரம், அதுல வந்து வந்தா எப்படியும் பொழைச்சிக்கலான்ற ஒரு கோட்பாடு இருக்கு. சென்னையில போனா காளிங்கம்பரம் ஐயப்பன் கோயிலு, இந்த மாதிரி ஐயப்பன் கோயில் அம்மன் கோயில் தான் விரும்பி போவோம். கொஞ்ச நேரம் நம்ம பிரச்சனைகளை கவலைகளை மறந்துட்டு அம்மாவை வேண்டணும்னா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இந்த ஆட்டோ தொழில் வந்து உங்களை எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபாடோடு இருக்குது? ஆட்டோ தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல தொழில் தான் இது. நம்ம யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, நம்ம யாருக்கும் பதில் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் இந்த தொழிலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாததுதான் நல்ல தொழில். ஓ, அதாவது ஓட்டுநரை சொல்கிறீங்க? ஓட்டுநரை சொல்கிறோம், எல்லாம் எங்களை போல ஓட்டுநரை சொல்கிறேன். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னா இது நல்ல தொழில். செய்யும் தொழிலே தெய்வம். ஆமாம், கெட்ட பழக்கம் இருந்தால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் போயிடும். கெட்ட பழக்கத்தில். ஆமாம், அதுதான் இல்லைன்னா இந்த ஆட்டோ தொழிலை வச்சுன்னு ஒரு குடும்பத்தை சிறப்பாக அழைக்கலாம். ஓ, ஆனால் நல்லா வருமா? ஆ, ஒரு நாளைக்கு எப்படியும் 1000-1200 அப்படி சம்பாதிக்கலாம். ஆட்டோ ஒழிக்க முடியாது. மேலே மேலே வளர்ந்துன்னு தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. இன்னைக்கு வந்து சென்னையில் மட்டும் எப்படி பார்த்தாலும் பழக்கம் ஆயிரக்கணக்கான வண்டிகள் இருக்குது. ஆட்டோ அதிகமாக இருக்குது சென்னையில். ஆமாம், அதனால் ஆட்டோலாம் வந்து எடுக்கவும் முடியாது, ஒழிக்க முடியாது. அரசாங்கம் பார்த்து ஏதாவது மினிமம் மினிமம் மீட்டர் கீட்டர் மீட்டர்லாம் திருத்தி 20 வருஷம் 25 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் இதெல்லாம் அதிலே ஏறுது, ஒரு ஆட்டோ விலை கூட ஏறுது. ஆனால் முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏகளுக்கு சம்பளம் ஏறுது, ஆனால் ஆட்டோக்காரர்களுக்கு மினிமம் ஏறல. நாங்கள் கேட்கறது மினிமம் தான், மினிமம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அரசாங்கம் பரிந்துரை செய்தால் நல்லது. ஆனால் சென்னையில் உங்களுக்கு தெரியாத இடமே இல்லை. இந்தந்த இடத்துக்கு போனால் இந்தந்த உணவு கிடைக்கும், சென்னையில் வந்து இதெல்லாம் ஃபேமஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நம்ம பெரும்பாலும் வந்து வெளியே உணவெல்லாம் சாப்பிடுறது இல்லை. என்ன டைம் ஆனாலும் வீடு தான். ஆமாம், அது நைட்டு 12 ஆனாலும் வீடு தான், மதியானம் 3 ஆனாலும் வீடு தான். அதனால் வெளியெல்லாம் சாப்பிடுது. நாங்கள் விரும்பி சாப்பிட்றது முரளி பவன். இங்கே எங்கள் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. அந்த முரளி பவனில் நமக்குன்னு எடுத்து வச்சுருவாங்க. அது எத்தனை மணி ஆனாலும் இருக்கும், இல்லைனா கூட நம்ம வந்து துட்டு குத்துணும். ஓ, சூப்பர் தான். சென்னையோட கண்ணு அப்படி நீங்கள் சொல்கிறது எதுனா ஒரு விஷயம்? சென்னையோடைய கண்ணுன்னு சொல்லணும்னா நம்மளுக்கு சென்னையை சுற்றி நிறைய இருக்குது. சென்னை முக்கியமான பிளேஸ் மெரினா தான் சென்னையோட அடையாளம் மெரினா சென்ட்ரல் ஸ்டேஷன் வரும். நம்ம மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வரும், ராஜீவ்காந்தி மருத்துவமனை. அது மாதிரி சென்னைக்கு அடையாள பேஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா டைம் பார்த்தாது, நீ நானும் ஒரு நாள் பிள்ளாடி சென்னை பற்றி. ஆமாம், ஹாப்பி மெட்ராஸ் டே.